லாக்டவுன் காரணமாக தொழில் முடங்கி போய்விட்டது. கஸ்டமர்களும் வருவதில்லை. வாழ்வது சிரமமாக உள்ளது என்று ஆந்திர மாநில விபச்சார பெண்கள் தங்களுக்கு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கண்ணீர் மல்க கோரியிருக்கின்றனர். உண்மையிலேயே விபச்சார பெண்களின் நிலைதான் மிகவும் மோசமானது. இவர்கள் தினசரி தங்களது உடலை வருத்தித்தான் சம்பாதித்து வாழ்ந்து வருகின்றனர். இப்போது கொரோனா பரவல் கொடூரத்தால் லாக்டவுன் அமலாகி உள்ளது. இதனால் இவர்களின் நிலை மிகவும் மோசமாகி உள்ளது. யாரும் வருவதில்லை என்பதாலும், யாரும் வருவதற்கு அஞ்சுகின்றனர் என்பதாலும் இவர்களால் சம்பாதிக்க முடியாமல் போய்விட்டது. இதனால் பெரும்பாலான பெண்கள் வறுமையில் வாடுகின்றனர். சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் பலர் தவிக்கின்றனர். இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த விமுக்தி என்ற அமைப்பு இந்த பெண்களின் நலனுக்காக களமிறங்கியுள்ளது. அந்த மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு விரிவான கோரிக்கையை இவர்கள் விபச்சார பெண்கள் சார்பில் வைத்துள்ளனர். அதில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு ரேஷன் கார்டு வழங்க வேண்டும், நிவாரண நிதி வழங்க வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளையும் மாநில அரசு செய்ய வேண்டும். லாக்டவுன் காரணமாக இவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் வாடுகின்றனர். உலகம் முழுவதும் இதுபோன்ற நிலையில்தான் பாலியல் தொழிலாளர்கள் உள்ளனர். எத்தனையோ கொடுமைகளை சந்தித்துள்ள இந்த பெண்கள் தற்போது ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடும் நிலை மிகவும் அவலமானது என்று கூறியிருக்கின்றனர். மேலும் இவர்கள் குடியிருக்கும் வீடுகளின் உரிமையாளர்களும் இவர்களை காலி செய்ய சொல்லி மிரட்டுகின்றனர். வருமானமும் இல்லாத நிலையில் இவர்கள் எங்கு போக முடியும்? குழந்தைகளுடன் உள்ள பலரும் பெரும் தவிப்பு காலாகி உள்ளனர். பொதுமக்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கூட இந்த பெண்களுக்கு கிடைப்பதில்லை. மற்றவர்களும் கூட இவர்களுக்கு உதவ முன் வருவதில்லை என்பது வருத்தத்திற்குரியது. இந்த பெண்களில் பலருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது. அவர்களுக்குரிய சிகிச்சையை தொடர முடியாத நிலையும் உள்ளது. பலரின் நிலை கவலைக்குரியதாக மாறியுள்ளது. மேலும் இவர்களில் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தவர்கள் இப்போது பணம் கேட்டு நெருக்குகின்றனர் என்று முதல்வருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர்கள் கூறியுள்ளனர். இவர்களுக்கு மாவட்ட அளவில் கமிட்டிகள் அமைத்து நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று விமுக்தி அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இவர்களுக்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதுமே பாலியல் தொழிலாளர்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். ஆண்கள் குடும்பத்துடன் இருப்பதால் யாரும் இவர்களிடம் போவதில்லை. தவிர நோய் பயம் காரணமாகவும் யாரும் வெளியே வருவதில்லை என்பதால் இவர்கள் தவிப்புக்குள்ளாகி உள்ளனர்.